நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க 8695444666 உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய மனமார்ந்த எங்களுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் இந்த ஆதரவு, உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான், திரும்பவும் சொல்கிறேன். உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் ஒரு ராசி பலனை புரிஞ்சுக்கணும். ராசி பலன்னா என்ன? ஒவ்வொரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள், தினமும் நகரக்கூடிய ஒரு பிளானட் வந்து சந்திரன், வருடத்துக்கு ஒரு முறை குரு, சில நேரங்களில் அதிசார பெயர்ச்சிகள், சனி 2.5 இயர்ஸ் ஒன்ஸ், அண்ட் இந்த கிரகங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப யோகங்கள், பார்வைகள், பரிவர்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக பிரித்து கொடுக்குறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகணும்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணி உங்களுடைய ராசி, லக்னம், உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகிருக்கு, என்ன திசா புக்தி நடந்துகிட்ருக்கு, அந்த திசை உங்கள் ஜாதக பிரகாரம் அதாவது உங்களுடைய பேர்த் சார்ட் பிரகாரம் ஒரு யோகமானதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப் தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, டீட்டெயில் ஹாரோஸ்கோப்புக்காக லைஃப் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, அதில் டீட்டெயிலாக கிளியராக பிளானட்டுடைய டிகிரி வைஸ் எல்லாமே இருக்குது. தசா புக்தி கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த பலன் பார்க்கும் பொழுதும் அந்த ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லக்னத்துக்காகவும் ஒரு பலன் பார்க்கலாம், உங்கள் ராசிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக நவம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம். மீனம், நவம்பர் மாத பலன்கள். மீனம், மீனத்துக்கு ஒரே சந்தோஷம். நிறைய பேர் எங்களுக்கு வந்து கால் பண்ணி தெரிவித்தது என்னென்னா, நாங்கள் மீனராசி சொன்னபடி வந்து ராகுக்கு எது பேச்சு நடந்துச்சு, இப்போ குரு நடக்க போது, சனி 11 அல்மோஸ்ட் ஃபேவராக இருக்குது, ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரியுது, ஜாப் ரிலேட்டாக நிறைய சேஞ்சஸ் எங்களுக்கு தெரியுது, வீடு வாங்க போகிறோம், கார் வாங்க போகிறோம், ப்ளஸ் வந்து எங்களுடைய ஜுவல்ஸ்லாம் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து பேங்க்கில் அடகு வச்சுருந்தோம், இப்போ வந்து ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னுடைய மனமாத நன்றிகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ மீனம் பொறுத்த வரைக்கும் 2020 செப்டம்பர் மாதத்தில் குரு பேச்சு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குரு வந்து 11 இடத்துல சனியோடு இணையும் பொழுது, குரு சனி அந்த காம்பினேஷன், சனி வந்து ஒரு பவர்ஃபுல் பிளானட், வெயிட்டேஜ் அதிகம், குரு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானட், அப்போ எவ்வளோ தான் ஒரு வலிமையான கிரகமாக இருந்தாலும் சுபமும் கொஞ்சம் வேணும், ஒரு சுபத்தன்மை இருந்தால் தான் நல்லது. என்ன தான் நம்ம வந்து ஒரு ஒரு செப்பு வந்து நம்ம வந்து உருவப்படுத்தினாலும் கூட தங்கத்தை வந்து கலக்கும் பொழுது தான் அதுக்கு மரியாதை ஏற்படும். அந்த மாதிரி தான் இது. சனி எவ்வளோ தான் பலமான பாரமான ஒரு இரும்பாக இருந்தாலும் அதை அழகுப்படுத்த, துரும்பை நீக்க, அதை பாலிஷ் பண்ணுறதுக்கு குரு வேணும். அப்படி தான் குரு உள்ளே நுழைகிறார். சனியும் குருவும் சேர்ந்து மீனமுக்கு இந்த 11th ஹவுஸில் வர்றது லாபம், ஆதாயம், முன்னேற்றம், வேகமான வளர்ச்சிகள், திருமண பொருத்தம்னு அர்த்தம், குழந்தை பாக்கியம்னு அர்த்தம். குரு பார்வை என்ன பண்ணுவார், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுப்பார். குரு பார்வை திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண பொருத்தம், திருமண பந்தம், உறவுகள், ஆண் பெண் இருபாலினர் யாராக இருந்தாலுமே ஒரு ஆணுக்கு நல்ல பெண், ஒரு பெண்ணுக்கு நல்ல ஆண் கிடைக்கக்கூடிய ஒரு உறவாக ஏற்படும். குடும்பம் மொத்தமாக சேர்ந்து ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியை பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒத்து உழைத்து, ஏன்னா நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சண்டைகளாக இருக்கும், யாருக்குமே நல்லது செஞ்சாங்கன்னா இன்னொருத்தருக்கு பொறுக்க மாட்டாங்க, இல்லைனா கோவப்படுவாங்க, முன்னுரிமை இல்லைன்ற எதிர்பார்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இப்போ மறைந்து மீனத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய அருள், குருவுடைய இடம் 11 இடத்துல இருக்கிறதுனால எல்லோரும் ஒரு சேர்ந்து எல்லோரும் ஒத்துழைத்து ஒரு சுப காரியங்களை நடக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் உண்டு. வேலையில் நீண்ட காலமாக முயற்சி பண்ணி நீண்ட காலமாக ஒரு தொழில் பண்ணணும், இல்லை செய்த தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு டல்னஸ் இருக்குது, இன்கம் சரியாக இல்லை, இல்லை வந்து அந்த பிஸ்னஸில் ஏதோ ஒரு சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, வேறு ஒருத்தரால் ஏமாறப்பட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, இந்த முறை குரு 11 இருக்கிறதுனால லாபம் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பலன் உண்டு. சனி 11 இருக்கிறதுனால ஒரு தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்குமே எப்படின்னா, ஒரு தேரை இழுக்கிறதுக்கு 10 வேணும், ஆனால் இந்த முறை உங்களுக்கு சனி கொடுக்குற பலம் 10 உங்களுக்காக இழுக்கிறதுக்கு ஆளை அனுப்புறது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்லையோ ஜாப்லையோ கரியர்லையோ ஹெல்ப்ஃபுல் பீப்புள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பீப்புள் வந்து உங்களுக்கு வந்து துணையாக இருப்பாங்கன்றது தான் அதோடைய அர்த்தம். மீனம்க்கு ராகு 3 இடத்துல இருக்குது, சகாயங்கள், எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத மனிதர்கள் மூலியமான முன்னேற்றங்கள், வளமைகள், வளர்ச்சிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். பிரபலமான மனிதராக நீங்கள் சமூகத்தில் மாறுறதுக்கும் மீனம்க்கு இப்போ ஒரு நல்ல டைமாக இருக்குது.
என் மீனமில் நீண்ட நாள் பிரச்சனைகள், கசப்பான அனுபவங்கள், கசப்பான சம்பவங்கள், கசப்பான நிகழ்வுகள் இதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுப்பார். பத்தாம் இடத்துல சனி, கேது, குரு எந்த கிரகமும் கிடையாது. இது வரைக்கும் பத்தாம் இடம் முடக்கமான ஒரு அமைப்பாக இருந்தது. இப்போ முடக்கங்கள் நீங்கி அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே, ஏதோ ஒரு குறுகிய சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்த காலங்கள் மாறி இனிமேல் உங்களுக்கு மீனமுக்கு ஒரு விரிவடைந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து மீனமுக்கு பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் திருமண முயற்சிகள் சொன்ன குழந்தை பாக்கியம், வேலை, தொழில், கல்வி, கல்வி திட்டங்கள், மாணவர்கள் வந்து ஏதோ நீண்ட நாளாக ஒரு பிளான் லைஃப்பில் வந்து இதுதான் என்னுடைய எய்ம், இதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட், இதுதான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு நினச்சாங்கன்னா, குறிப்பாக வந்து மீனமில் பிறக்கிறவங்க, மீன் கொண்ட ராசியில் பிறக்கிறவர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை எளிதாக பெறுகிறார்கள். இப்போ ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு வலிமை உண்டு. சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்தாங்கன்னா எப்போவுமே இளமையாக இருப்பாங்க, புதன் ஆதிக்கத்தில் பிறந்தாங்கன்னா புத்தியாக இருப்பாங்க, சனி ஆதிக்கத்தில் பிறந்தால் உழைப்போடு இருப்பாங்க, நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க. அது மாதிரி மீனமில் பிறக்கக்கூடியவங்களுக்கு என்ன தன்மை, என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, கடல் கடந்து போனோம், வேறு ஒரு உலகத்துக்கு, வேறு ஒரு நாட்டுக்கு, வேறு ஒரு மொழி, வேறு ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் வாழக்கூடிய இடத்துல போய் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா மீனம் குயிக்காக ட்ராவல் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கடல் மாதா, அதாவது கடல் அன்னை வந்து துணையாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ மீனம் 2020 நவம்பர் மாதத்தும் இந்த குருவுடைய பயிற்சி, ராகு மீது குரு பார்வை யோகம், உங்களுடைய மீனத்துக்கு 8ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சுக்கரன், இதெல்லாம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் நீச்சமடைறதுனால மீனமுக்கு இது ரொம்ப ஃபேவரான ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். புதன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை தருவார். பொதுவாகவே புதன் எங்கே இருந்தாலுமே வேலை செய்யும், ஏன்னா அது புத்தி கிரகம். இப்போ சரீரம் வந்து எங்கேயாவது சிக்கனாக்கா நம்ம வந்து கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, ஆனால் மூளை அப்படி கிடையாது. மூளை வந்து வேலை செய்கிற வரைக்கும் நல்லா வேலை செய்யும், ஒன்ஸை செய்யலாம் அது அவ்வளோதான், செயல்படாதுன்னு அர்த்தம். புதனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பாதகமான இடங்கள்னு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த 8ஆம் இடத்துல உள்ள புதன், துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன், பரிவர்த்தனை செய்த புதன் உங்களை வந்து ஃபோக்கஸ் கொடுப்பார்னு அர்த்தம். சூரியன் ஆறு கூடியவன் நீச்சமடைகிறார், ஆறு கூடியவன் 8ஆம் இடத்துல நீச்சமடையது ஒன்றும் பெரிய பலகீனமும் கிடையாது. சூரியனுடைய அடுத்த நகர்வுகள் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விருச்சிகத்தில் கேதுவோடு இணையிருந்தாலையும் சூரியனை பற்றி பெருசாக நீங்கள் டேக் கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபோக்கஸ் மோர், இன்னும் நீங்கள் கூடுதலாக கான்சன்ட்ரேஷன் கொடுக்கலாம். எப்படியும் சந்திரன் உங்களுக்கு குருவோடையும் சனியோடையும் இணையிற ஒரு மாதத்தில் ஒரு 2-3 நாட்கள் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் மீனம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஒரு ஜோஷ், ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகிற ஒரு குட் டைமில் தான் இருக்கிறீங்க. ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டில் போகிறதுக்கு ஒரு நல்ல டைம். நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செக் பண்ணிக்கணும், உங்களுடைய தசா புத்தி நல்லா இருக்கா, நல்ல திசையில் நல்ல புத்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நல்ல லக்ன அடிப்படையில் உங்களுக்கு வந்து கோள்கள்லாம் வலிமையான இடத்துல இருந்ததுன்னா, டெஃபினெட்லி யூ கேன் ஸ்டெப் ஹெட், ஒரு ஒரு படி முன்னேறி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். யாரை பற்றியும் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படுற அவசியமும் கிடையாது. வாழ்த்துக்கள், பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு பொது பலனை மொத்தமாக ஒரு ஒரு கிரக பயிற்சிகளை வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய பார்வையாளர்கள் இந்த யூடியூப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த டீட்டெயிலான அனலைசஸ் கொடுக்கும்பொழுது நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன், உங்கள் லக்னம், உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இதில் வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தெரியணும், நான் கரியரில் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், இல்லை ஜாப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும், இல்லைனா என்னுடைய மேரேஜை பற்றி வேணும், இல்லை சைல்டு பர்த்தை பற்றி வேணும், இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், எனக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன்ஸ்லாம் என்ன, நியூமராலஜி படி நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நியூமராலஜி படி நான் குழந்தைக்கு நேம் வந்து சூட் பண்ணணும், ப்ளஸ் வாஸ்து செக் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும், அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி என்னோட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். ப்ளஸ் வந்து நிறைய சர்வீஸ் இதில் கொடுத்துட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டீட்டெயிலாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் தேவைன்னா நீங்கள் எடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லை, உலகம் ஃபுல்லாக பல ரூபங்கள் பல நாடுகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் எழுதணும், இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரொம்ப லாங் பேக் ஊரில் ஒரு எழுதின ஜாதகம் இருக்குது, பட் அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியாது, டிகிரி வைஸ் வேணும், தசாபுக்தி கால்குலேஷன் வேணும், அந்த தசாபுக்தியில் ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ல நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணலாம், மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் ஒரு பேசிக் செக்கிங், அதாவது ஒரு பேசிக்காக அந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் எப்படி இருக்குது, செவ்வாயுடைய பொருத்தம் எப்படி இருக்குது, ஹாரோஸ்கோப் மேட்சிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மீண்டும் ஒரு முறை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுடைய டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.